வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆயில் எப்படி ஃப்ளோ ஆகுது, அதில் வர பிரச்சனைகள் என்ன, ஸோ எப்படி அதை வந்து ஃபில் பண்ணணும், ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு மில்கிங் மிஷினை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது வேக்கம் பம்ப்பு. அந்த வேக்கம் பம்ப்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த ஆயில். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஆனால் இது என்ன அப்படின்றது ஒரு கஸ்டமராக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படிங்கும்போது ஆயில் ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகுது இல்லை ஃப்ளோ ஆகலை இந்த மாதிரி வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களால் அதை க்ளோஸ் பண்ண முடியாது, அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால் இந்த வீடியோவை கம்பல்சரி ஃபுல்லாக பாருங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக இப்போ வந்து நமக்கு வந்து நானோ, ட்ராலி, பெஸ்டி இது இந்த மூணு மிஷினுக்குமே வந்து ஒரு சிங்கிள் சைடு இருக்கிற இந்த ஆயில் கேன் செட்டு வந்துடும். அதே மாதிரி ஃபிக்ஸ்டுக்கு வந்து ஏன்னா பம்ப்பு பெருசு அப்படின்றதுனால ரெண்டு பக்கம் அதுக்கு ஆயில் போகிறதுனால இந்த ரெண்டு வந்து இருக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா இதில் ஒரு சைடு வந்து க்ளோஸ் ஆகி இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம், பட் ரெண்டுமே ஒரே செட்டப் தான். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும், இதில் வந்து இப்படி இருக்கும். அதை தவிர மற்ற இந்த ரெண்டுமே வந்து ஒன்று தான். அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிஷின் வந்துருச்சு. ஓகே, இந்த ஆயில் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது ஃபஸ்ட்டு? ஓகே, அதுக்கு எந்த மாதிரி ஆயில் ஃபில் பண்ணணும்? இதுக்கு 2040 ஆயில். 2040னா என்ன பிராண்டு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் லோக்கலில் பக்கத்து இதில் என்ன கிடைக்குதோ அது நார்மல் 2040 ஆயில். உங்களுக்கு லால்கோடா அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா எந்த ஒரு இது பிராண்ட்லேயும் நமக்கு 2040 ஆயில் இருந்தாலே போதும். ஸ்பெஷல் வேக்யூம் பம்ப் ஆயில் அப்படின்றதெல்லாம் இதுக்கு வந்து தேவையே கிடையாது. ஓகே, இதை அப்போது ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் தனியாக. இது எப்படின்னா உங்கள் பம்ப் மேலே இது ஃபிட்டாக இருக்கும், ஸோ இது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இப்படி வச்சுட்டு எடுக்கும்போதே குயிக்காக எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்துடணும். இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப ஸ்லோவாக எடுத்தோம் அப்படின்னா இதிலேருந்து ஆயில் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதை ஃபில் பண்ணுறதுக்கு எப்படின்னா இதை ஜஸ்ட்டு ஈஸியாக கழட்டிக்கலாம், த்ரெட் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஆயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வச்சுட்டு இது ஆயில் லெவல் நீங்கள் எவ்வளோ வந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம், முடிஞ்சால் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த க்ரூவிங்கில் காடியில் உட்கார வச்சு, ஸோ கடைசி வரைக்கும் இது போகுதா, க்ளோஸாக க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். இதுதான் ஆயில் ஃபில்லிங் அப்படின்றது இதுதான். ஓகே, இதை நம்ம வந்து பம்புக்குள்ளே வைக்காமல் தனியாக ஏன் ஆயில் கேன்செட் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து விசிபிலிட்டி வேணும். அதாவது ஆயில் எவ்வளவு போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பம்புக்கு. ஸோ அப்போ உள்ளே நம்ம உள்ளேயே அந்த ஒரு ஆயில் செக்மெண்ட்டை கொடுத்துட்டோன்னா அந்த செக்மெண்ட்லேருந்து உள்ளே போகுதா இல்லையான்றது தெரியாது, அது மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும் அது ஒருவேளை ஆயில் போகலை அப்படின்றப்போ. ஆனால் இது அப்படி இப்படி கொடுக்கும்போது இதில் வந்து பபுள்ஸோடு சேர்த்து 90% ஏரும் 10% ஆயிலும் போனால் போதும். அப்போ வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக லைட்டாக போயிட்டே இருக்கும். அது எப்படி போகுது, அது எப்படி இதுறது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதுதான் ஆயில் ரீஃபில்லிங்கு. இதை ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, இப்போது இந்த இதில் வந்து ரெண்டு இஷ்யூஸ் வந்து வரும். ஒன்று வந்து ஆயிலே வந்து போகலை, ரெண்டாவது ஆயில் வந்து ரொம்ப எக்ஸஸாக வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ சைலன்சர் வழியாக நிறைய ஆயில் வருது அப்படின்னா அப்போ ஆயில் வந்து ஜாஸ்தி போகுது அப்படின்றது தான் அர்த்தம். இதில் ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆயில் வந்து போகவே இல்லை அப்படின்னா முதல்ல ஆயில் கேனில் ஆயில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே, இதில் ஆயில் கேனில் ஆயில் இருக்குது இருந்தாலும் போகலை அப்படின்னா, ஸோ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு ஓகே, இப்போ இதை நானோன்னா ஒரு சைடு நமக்கு வந்து ஒரு எல்போ இருக்கும். ஸோ இதே ஃபிக்ஸ்டு அப்படின்றப்போ ரெண்டு சைடு எல்போ இருக்கும். இதில் பார்க்கும்போது இதில் ஒரு சின்ன உள்ள ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஸ்பாஞ்ச் இருக்கும். இங்கே எப்படி ஆயில் லெவல் எப்படி இருக்கணும்னா இது வந்து இந்த ஹோல்ஸ்க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி இந்த இந்த கீழே இந்த கட்டிங் இருக்குல்ல இதுக்கும் மேலே இருக்கணும், அப்போ தான் வந்து ஆயில் கரெக்டாக போகும். இது ஒருவேளை இந்த இதுக்குள்ளே வந்து ஆயில் இல்லை அப்படின்னா இதில் வந்து போகாது. அப்போ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே, இதுக்குள்ளே ஆயில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வந்து ஒர்க் ஆகுதா, அப்போ இதில் இருக்குது ஆயில் வந்து லெவல் வந்து இந்த ஹோல்ஸுக்கு கீழே ஆயில் இருக்குது ஆனாலும் போகலை அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இப்போ பம்பில் வந்து இழுக்காமல் இருக்கலாம், பம்பே வந்து ஆயில் இழுக்காமல் இருக்கலாம். அப்போ அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் டச் பண்ணும்போது லைட்டாக அந்த உரிகிற மாதிரி தெரியும். அப்போ ரெண்டில் எங்கே பிரச்சனை அப்படின்றத பாருங்கள். மோஸ்ட்லி ஆயில் போகலைன்ற பிரச்சனை ரொம்ப ரேராக தான் வருது. இப்போ இதில் இருந்தும் போகலை அப்படிங்கும்போது இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணி திரும்ப இது பண்ணிங்கன்னா போதும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இதை வந்து இழுத்தா வந்துடும்.
அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சை எடுத்துட்டு இது டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஆயில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ரெண்டாவது ரொம்ப ஜாஸ்தியாக வர்ற இஷ்யூ என்ன அப்படின்னா, ஆயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்ற இஷ்யூஸ் நிறையா வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு வந்து எங்கே ப்ராப்ளம் அப்படின்றத செக் பண்ணும். அந்த மாதிரி ஆயில் ஜாஸ்தியாக போகுதுன்றப்போ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணி உள்ளே பாருங்கள். பார்க்கும்போது ஆயில் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த ஹேர் ஹோல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம், அந்த எல்போவில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து ஏர் ஹோல்ஸ் தான். அது 90% ஏர் இதில் போகும், கீழே இருந்து 10% ஆயில் வந்து இதை இழுத்து பம்பு கொடுக்கும். அப்போது இதுக்கு கீழே தான் ஆயில் இருக்கணும். இப்போது இந்த ஏர் ஹோல்ஸ் வரைக்கும் ஆயில் டச் ஆகிடுச்சுன்னா அப்போ 100% ஆயில் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். அப்போ ஆயில் ரொம்ப எக்ஸஸாக தான் போயிட்டுருக்கும். ஓகே, இப்போது இதில் வந்து ஆயில் ஃபில் ஆகிடுச்சு, அதாவது இந்த ஹோல்ஸ்க்கு மேலே ஆயில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரீசன்ஸ்னால தான் அது வரும். என்ன அப்படின்னா, இப்போ இதை வந்து நீங்கள் சரியாக டைட் பண்ணாமல் இருந்தீங்க, இதை வந்து ஃபுல் டைட் பண்ணணும், ஏர் டைட் பண்ணணும். இதை டைட் பண்ணாமல் இருந்தால் அந்த வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து இதை க்ளோஸ் பண்ணும்போது இதை கடைசி வரைக்கும் க்ளோஸ் பண்ணணும், டச் ஆகிற மாதிரி, இல்லை ரொம்ப க்ளோஸாக வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து மேலே வந்துடும், அந்த லெவல் வந்து மேலே வந்துடும், எக்ஸஸ் ஆயில் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ இதை ரெண்டையும் சரி பண்ணிவிட்டு திரும்ப பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் ஆகிடும். அதுக்கு மேலே ஷார்ட் அவுட் ஆகலைன்னா நம்ம கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்கள், அவங்க எல்லாமே வந்து எப்படின்றத இது பண்ணிடுவாங்க.